அபிநேத்ரி மேதாவி சைத்தான் கா பச்சா படங்களில் நடித்து வருகிறார் ராஷி கண்ணா. அவர் கூறுகையில், ஒரு ஆயுர்வேத புத்தகத்தை லாக்டவுனில் படித்தேன். அசைவ உணவு சாப்பிடாமல் ஒருவர் தன்னுடைய உடலை ஃபிட்டாக வைத்திருக்கலாம் என தெரிந்தது. ஆரம்பத்தில் அதில் எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் அதை பின்பற்ற ஆரம்பித்ததும் முழுவதுமாக பலனளித்ததை பார்த்தேன். சைவ உணவு எனது உடலை மட்டுமல்ல எனது மனநலத்திலும் நலமாக உணர்ந்தேன் என தெரிவித்துள்ளார். சிறு வயதில் சைவமாக இருந்த ராஷி கண்ணா அதன் பின் அசைவ உணவுகளை அதிகம் சாப்பிட்டார். தற்போது மீண்டும் சைவ உணவுக்கு திரும்பியதை நினைத்து மகிழ்ச்சியில் உள்ளார். நோட்டா, பட்டாஸ் போன்ற தமிழ் படங்களில் நடித்தவர் பஞ்சாப் நடிகை மெஹரின் ஃபிர்சடா. தற்போது F3 என்ற தெலுங்கு படத்தில் நடித்து வருகிறார். ஜெய்ப்பூரில் உள்ள கோட்டையில் மெஹரினுக்கு பவ்யா பிஷ்ணா என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் வெகு விமரிசையாக நடந்துள்ளது. மணமகன் பவ்யா அரியானா முன்னாள் முதல்வர் பஜன் லாலின் பேரன் ஆவார். மெஹரினும் பவ்யாவும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இவர்களது காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து நிச்சயமாகியுள்ளது. திருமண தேதி இன்னும் முடிவாகவில்லை என்றாலும் இந்த ஆண்டு இறுதியில் திருமணம் நடக்கும் என்கிறார்கள். கில்லி, வெண்ணிலா கபடி குழு போன்ற படங்கள் கபடி விளையாட்டை மையமாக வைத்து உருவானது. இப்போது இயக்குனர் சர்க்குணமும் கபடி விளையாட்டை வைத்து ஒரு படம் இயக்குகிறார். அதில் அதர்வா ஹீரோவாக நடிக்கிறார். இவர்கள் ஏற்கனவே சண்டி வீரன் படத்தில் இணைந்தனர். இப்படத்திற்காக ஒரு கோச் மூலம் அதர்வாவுக்கு கபடி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் நடிகர் ராஜ்கிரனும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். நாடோடிகள் 2, அடுத்த சாட்டை போன்ற படங்களில் நடித்த அதுல்யா ரவி இப்போது முருங்கைக்காய் சிப்ஸ், வட்டம் படங்களில் நடித்து வருகிறார். இதுவரை ஹோம்லியாக மட்டுமே நடித்து வந்த இவர் எதிர்பார்த்தபடி படங்கள் தன்னை தேடி வராததால் என்னவோ சமூக வலைதளத்தில் கிளாமராக உடையணிந்த போட்டோக்களை பதிவிட தொடங்கியுள்ளார். அதுல்யாவின் இந்த மாற்றம் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பலரும் அவரின் அழகை வர்ணித்து வருவதோடு என்ன ஒரு மாற்றம் என கருத்து பதிவிட்டுள்ளனர். இசையமைப்பாளர் AR ரகுமான் பல இசை ஆல்பங்களை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார். அவர் எழுதிய கதையான 99 சாங்ஸ் என்ற படத்தை விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி இயக்கியுள்ளார். புதுமுகங்கள் எகன் பட், எடல்சி வர்கீஸ் ஆகியோருடன் மனிஷா கொய்ராலா, லிசாரா, ஆதித்யா உள்ளிட்ட சீனியர்களும் நடித்துள்ளனர். இசை தொடர்பான இப்படத்தில் 14 பாடல்கள் உள்ளன. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் ஆகிய 3 மொழிகளில் தயாராகியுள்ள இப்படம் April 16 திரைக்கு வருவதாக ரகுமான் அறிவித்துள்ளார். ஜகமே தந்திரம் படத்தை அடுத்து விக்ரம் அவரது மகன் துருவ் நடிக்கும் படத்தை இயக்கி வருகிறார் கார்த்திக் சுப்பராஜ். இதன் படப்பிடிப்பு சில தினங்களாக சென்னையில் நடந்து வருகிறது. இப்படத்தில் ஒரு நாயகியாக சிம்ரன் நடித்து வருகிறார். இன்னொரு நாயகியாக வாணி போஜன் நடிப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியான நிலையில் இப்போது அவர் நடிப்பதை படக்குழு உறுதிப்படுத்தி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார்.